இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7 கப் கேக் எப்படி செய்யலான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: கடலை மாவு, தேங்காய், சர்க்கரை, பால், நெய். ஒரு கடாயில 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் நெய் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் பால் சேர்த்து ஒரு கப் கடலை மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கழுவி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் கேஸ் ஆன் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுங்க. கை விடாமல் நடுவில் நடுவில் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சைட்லலாம் ஸ்க்ரேப் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கை விடாமல் இதை லோ ஃப்ளேமில் வச்சு கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கிளேஸ் வரும். இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தண்ணியெலாம் எவாப்ரேட் ஆகி நெய் பிரிஞ்சு இது கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டை கிரேஸ் பண்ணிவிட்டு அதில் நல்லா சூடாகினதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஒரு கத்தியில் நெய் தடவிட்டு அதை உங்களுக்கு ஏற்ற ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். சுவையான 7 கப் கேக் ரெடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாடா தேங்குழல் எப்படி செய்யலான்னு. தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, காரப்பொடி, ஓமம், உப்பு, வெண்ணெய், கொஞ்சம் எண்ணெய். ஒரு மிக்ஸி ஜாரில் 50 கிராம் வறுத்தெடுத்த பயத்தம்பருப்பு, 100 கிராம் வறுத்தெடுத்த பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதை நைஸாக அரைச்சிட்டு சீவில் போட்டு ஜெலிச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ண வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் இல்லை 300 கிராம் அரிசி மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் இல்லை 100 கிராம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் உப்பு, 50 கிராம் வெண்ணெய் சேர்த்து நல்லா இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி பிடிக்க வரணும். இதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து படியில் சேர்த்து லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி பரவலாக புழிஞ்சுக்கோங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. எடுக்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும், அது ஆற ஆற கட்டி ஆயிடும். மொறு மொறுன்னு சுவையான நாடா தேங்குழல் ரெடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோதுமை ஹல்வா எப்படி செய்யலான்னு. தேவையான பொருட்கள்: கோதுமை ரவா, சர்க்கரை, நெய், ஏலக்காய். கோதுமை ரவையை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை சீவில் சேர்த்து கோதுமை ரவை பால் தனியாக வடிகட்டிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 50 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை வடிகட்டும் போது 250 ml பால் வரும். அந்த பாலை இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கலரி விட்டுடுங்க. கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க, அது திக்காகிற வரைக்கும். திக்கானதுக்கப்புறம் 100 கிராம் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கலர் பொடி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் ஆரஞ்சு கலர் பொடி ஆட் பண்ணியிருக்கேன்.
கைவிடாமல் கழுவிக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். 50 ml காய்ச்சி உருக வச்ச நெய்யை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது உடச்சி வச்ச முந்திரி பருப்பு சூடான நெய்யில் கொஞ்சம் நேரம் வாட்டிட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும்போது ஒரு பிளேட்டை நெய்யால் கிரீஸ் பண்ணிட்டு இதை அதில் கொட்டிடுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு 2 வாட்டி தட்டி விட்டுக்கோங்க. பிளேட்டில் போட்டு ஆறினதுக்கப்புறம் எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். சுவையான வீட் ஹல்வா ரெடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரஸ்மலாய் எப்படி செய்யலான்னு. தேவையான பொருட்கள்: பால், சர்க்கரை, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய், மஞ்சப்பொடி. பால் திரிஞ்சு போச்சுன்னா என்ன செய்யறதுன்னு யோசிக்க வேணாம், இன்ஸ்டண்ட்டாக ரசமலாய் செய்யலாம். திரிஞ்சு போன பால் எடுத்து கொஞ்சம் கேஸில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அப்போது பால் ஃபேட்லேருந்து தண்ணி பிரியும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அது மேலே வடிகட்டி வச்சு மேலே ஒரு துணி போட்டு இதை வடிகட்டிடுங்க. பன்னீரும் தண்ணியும் பிரிஞ்சிடும். இது சூடாக இருக்கும்போதே செய்யணும், செஞ்சுட்டா ஒன்று ஒட்டிக்கும். இப்போ நார்மல் தண்ணியை இது மேலே பரவலாக ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணால் அதில் இருக்கிற புளிப்புத்தன்மை கம்மி ஆகிடும். இப்போ துணியை ஒன்றா சேர்த்து நல்லா கெட்டியாக பிடிச்சி இதை நல்லா புழிஞ்சுக்கோங்க. தண்ணி நிறைய இருக்கக்கூடாது. தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஈரப்பதம் இருந்தால் தான் பிசையறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சிக்கோங்க. பொங்கி வர வர இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்பதான் அடி குடிக்காம இருக்கும். ஒரு துண்டு ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டதுக்கு அப்புறமா ஆடை பொங்கி வருது, நல்லா எல்லோவாக தெரியும். ஸோ அதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. சைடில் இருக்கிற ஆடையெல்லாம் தட்டி தட்டி விட்டுக்கோங்க பாலோட சேர்த்து. இது ரப்டின்னு சொல்லுவோம். பாலோட ஏடை தட்டி தட்டி விட்டால் அது பாலோட சேர்ந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். பால் பாதியாக குறைஞ்சதுக்கு அப்புறம் இதில் பாதாமை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுடுங்க, பாதாம் இதுலேயே வெந்துடும். நம்ம செஞ்சு வச்ச பன்னீரை இப்போ நல்லா உதுத்துக்கோங்க. உதுத்துட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்சால் கையாலையும் பிசையலாம். பெரிய பெரிய கிரெயின்ஸாக இருந்தது, இப்போ நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டி கிரெயின்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா மசிக்க மசிக்க இது மாவு மாதிரி ஆகும். ஒரு பெரிய ரசகுல்லா அளவு இதை உருண்டை பிடிச்சிட்டு நல்லா தட்டி விட்டுடுங்க. தட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராக்ஸ் வரக்கூடாது, அப்படின்னா தண்ணி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் தண்ணியை தொட்டு ஷேப் பிடிங்க, கிராக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறம் 200 கிராம்ஸ் சுகர் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சுகர் கரையிற வரைக்கும். நம்ம இப்போ சர்க்கரை பாகெல்லாம் வைக்கலை, ஜஸ்ட் அந்த சுகர் கரையிற வரைக்கும் மட்டும் இருந்தால் போதும். இப்போ நம்ம ஃப்ளாட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பன்னீர் ஸ்லைசஸை இதுக்குள்ளே போட ஆரம்பிச்சிடலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. அட் அ டைம் ஒரு 4 5 சேர்த்துக்கோங்க. அதோட சைஸ் கொஞ்சம் பெருசாகும், அதனால அதுக்கு இடம் வேணும். மூடி வச்சிருங்க. ஆல்ரெடி ரபடி செஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த பாலில் இதை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுருங்க.
இந்த மலாய் ஊற ஊற பாலை உறிஞ்சு நல்லா புசு புசுன்னு வரும். டேஸ்டியான ரஸ்மலாய் ரெடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பால்கோவா கேக் எப்படி செய்யலான்னு. தேவையான பொருட்கள்: பால், துருவின பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, ஏலக்காய். ஒரு பெரிய பாத்திரத்துல பாலை காய்ச்சிக்கோங்க. பால் காஞ்சு பொங்கி வர வர அந்த ஏலை திரட்டிக்கோங்க. கைவிடாம கலக்கிட்டே இருங்க. பால் சுண்ட காஞ்சு காவாசி ஆனதுக்கு அப்புறம் அதுல சர்க்கரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி பிரிஞ்சு பால் திக்காக ஆரம்பிக்கும். அடி பிடிக்காம நல்லா கலரிட்டே இருக்கணும். ஏலக்காவை பொடி பண்ணி அதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடி பண்ண ஏலக்காய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் துருவின பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. ஒரு தட்டுல நெய் தடவி இந்த மிக்சரை அதுல மாத்தி நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி வச்சிருங்க. கூல் ஆனதுக்கு அப்புறம் இதை தட்டுலேருந்து எடுத்து சர்வ் பண்ணிடுங்க. சுவையான பால்கோவா கேக் ரெடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்ரை ஜாமுன் எப்படி செய்யலான்னு. தேவையான பொருட்கள்: ஜாமுன் மிக்ஸ், பவுடர்ட் சர்க்கரை, சர்க்கரை, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் பால். ஒரு பவுல்ல ஜாமுன் மிக்ஸ் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து கொஞ்சம் லூஸா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்ச மாவை சின்ன சின்னதா தண்ணி தொட்டு உருட்டிக்கலாம். இதுவரைக்கும் நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. ஒரு கடாயில எண்ணெயை நல்லா சூட் பண்ணி உருட்டி வச்ச பால்ஸை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஜீரா பண்றதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க. ஒரு கம்பி பதம் வர அளவு. இப்போ பொரிச்சு வச்ச பால்ஸ் ஜீராக்குள்ள சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஜீரால இருந்து எடுத்து வடிகட்டிடுங்க. ஒரு பிளேட்ல பவுடர் பண்ண சர்க்கரையை போட்டு ஜாமுன்ஸ் ரோல் பண்ணி எடுத்துடலாம். சுவையான ட்ரை குலாப் ஜாமுன்ஸ் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.